நானும் விசாரணைக்கு ஆஜராகி கலந்துட்டுருக்கேன். இன்றைக்கி இது ஆர்டிஓ மேடம் பார்த்துட்டேன், அவங்க விசாரணையே முடிஞ்சிடுச்சு. இந்த நியாயமாக பார்த்தா இன்றைக்கி என் சன் வந்து இந்த விசாரணையில் கலந்துருக்கணும், ஆனால் இன்றைக்கி அவர் வரலை. நேற்று அவசர கதியில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல. யாரை காப்பாற்றுற நடக்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். சார், இப்போது இவங்க நேற்று வந்து புகார் மனு வந்து வரதட்சணை, அதே போல் சம்பாதிக்கக்கூடிய சித்ரா சம்பாதிக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்து கேட்டதாகவும், அதில் அது எங்கள் தரப்பில் நாங்கள் கருத்தெடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு நாளும் கேட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அது விளக்கமாக சொல்லியிருக்கோம். இது அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், அவங்க ஃபேமிலியில் அவங்க தந்தையே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, வரதட்சணை கொடுமை இது இல்லைன்னு சொல்லிட்டு. நடக்குது அது என்னன்றது தெரியல, அவ்வளோதான் எனக்கு. இல்லை, பைசா கேட்டு அந்த மாதிரி நகையோ இல்லை பைசாவோ கேட்டு உங்க சன் வந்து அந்த மாதிரி அது குற்றச்சாட்டு எதுவும் சொல்லலை அவங்க? இல்லை அந்த மாதிரிலாம். இப்போ உங்ககிட்ட நீங்க உங்க தரப்பு என்ன சொல்லியிருக்கீங்க சார்? இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி இன்னைக்கு விசாரணைக்குள்ள விசாரணையில ஆமாம் என்ன மாதிரி இது தகவல் இல்லை, என்ன நியாயத்தை சொல்லி தெரியப்படுத்திருக்கோம். அவங்க என்ன என்ன இது என்கொயரி பண்ணாங்க, என்னென்ன எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் உண்மையை சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அது என்ன மாதிரியான கேள்வி கேட்டாங்களா சார்? இந்த மாதிரி நகை கேட்டாங்களா இல்லை என்ன மாதிரி? நீங்கள் வரதட்சணை ஏதாவது இருந்தாலும் இல்லைங்க, அவங்களுக்கே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க. அது அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையும் வரல. நீங்க என்ன செய்யணும் உங்க மகளுக்கு செய்யுங்க தான் நாங்க சொல்லியிருக்கோம், வேற எதுவும் இல்ல. அவ்வளவு மருமகள் கடைசியா எப்ப சார் பேசினாங்க?